ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. டிஎன்ஓயு தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர்க்கான ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. இப்போ அதுக்காக புக்ஸ்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. இப்போ சில தினங்களுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா புக்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட வீடியோ மூலமாக கன்வே பண்ணியிருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா புக்கு ஸ்டாக் அப்படின்றது கிடையாது, அதனால தான் பார்த்தீங்கன்னா புக்ஸு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அங்கே அனுப்புகிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 புக்கு வர பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்குமே வந்துட்டு இருக்குது. ஸோ ஸ்டாக் அவங்க அங்கே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை, அதனால தான் கொஞ்சம் டிலே அப்படின்றது ஆகிட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். புக்குக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறையா குரூப்பில் நிறைய பேர் புக்ஸ் எப்போ வரும், புக்ஸ் எப்போ வரும் அதை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி உள்ளவங்க, சென்னைக்கு பக்கமாக உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணியே அப்படி பண்ணக்கூடாது. அதாவது யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணி புக்ஸ் வந்து டேரெக்டாக போய் வாங்கிக்கிற அந்த அப்ரோச் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று கூட 1-2 பேர் வாங்கியிருந்திருக்காங்க. பட் அப்படின்னு தந்துட மாட்டாங்க, பட் வேறு வழி இல்லாதனால, பட் இது மாதிரி கொஞ்சம் லேட் ஆகிறதுனால கொஞ்சம் டேரெக்டாக அப்ரோச் பண்ணி 1-2 பேர் வாங்கியிருக்கதாகவும் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுலாம் நேற்று கொடுத்தாங்க குரூப்பில். அப்படி சென்னைக்கு நியர்பையாக உள்ளவங்க டேரெக்டாக யூனிவர்சிட்டியை போய் அப்ரோச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற எல்லாரும் புக்ஸுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி தான் ஆகணும். அங்கே ஸ்டாக் அப்படின்றது இல்லை, நம்மளும் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குமே கிடைக்க புக்ஸ் வந்து ரிசீவ் ஆக அங்கேருந்து நமக்குமே சென்ட் பண்ணுறதுலேருந்து புக்ஸை வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.